ஜோதிடத்தின் மூலமா மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து வந்து வித்தியாசமான பரிகாரங்கள் கொடுத்து தீர்வு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கோவை விஜய் பண்டித் சார் அவர்கள் வந்து வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கூட்டு அதாவது பார்ட்னர்ஷிப்ல பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண் அப்படி பண்றாங்கன்றப்போ யாருடைய பேரை வந்து அந்த தொழிலுக்கு வந்து வைக்கலாம் ஆணுடைய பேரா பெண்ணுடைய பேரா இப்படி நீங்க கேக்குற கேள்வி எப்படி என்ன எப்படி கேட்குறீங்கன்னா வீட்டுக்காரர் வந்து மனைவி வேலை தொழில் சேதமான்னு கேட்கீங்க அப்படிதான் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் இப்ப வந்து பொதுவா வந்து கூட்டு தொழில் பண்றவங்க இவங்க பேர் தான் வைக்கணும் இவங்க பேர் வைக்க கூடாது யாரு இயக்கம் செய்கிறார்களோ இப்ப இப்ப என் ஜாதத்துல பத்தாம் மணி அடிவிட்டு போச்சு மனைவி வேலை தொழில் செய்யலாமான்னு கேட்டா அது இயக்கம் பண்றது யாரு நான் தானே நான் தானே ஏக்கம் பண்றேன் என் ஜாதம் தானே வேலை செய்யும் பேர் மட்டும் அவங்க பேர்ல இருந்து என்ன பண்ண அது வேலை செய்யாது யாரு இயக்கம் செய்கிறார்களோ ஒரு படம் ஓடல பழி யார் மேல விழுகும் பணம் தானே சொல்லுவாங்க நடிச்ச ஹீரோடு சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவாரு எல்லாரும் வாங்கிட்டு போயிருவாங்க பழி யார் மேல விழுகும் மேல விழுகும் அவரே ப்ரொடியூசரா இருந்தா சோழி முடிஞ்சிச்சு அப்ப யாரு இயக்கம் செய்கிறார்களோ அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கும் நான் என்னுடைய ஜாதகமே ஓட்ட நான் போய் என் மனைவி பேர்ல என் பையன் பேர்ல செய்றேன் பார்ட்னர் பேர்ல வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் நிர்வாகம் பண்றேன்னா குடுப்படாது ரெண்டு லாஜிக் இருக்குமா சூரியன் போய் சனியை தொடர் சூரியன் நிர்வாகம் சூரியன் நிர்வாகம் சூரியன் நிர்வாகம் சனி தொழிலு சனி தொழிலு சூரியன் பதினஞ்சு டிகிரி சூரியன் பதினஞ்சு டிகிரி சூரியன் பதினஞ்சு டிகிரி சனி பத்தொன்பது டிகிரி அப்ப சூரியன் போய் என்ன பண்ணும் சனிய தொடும் சூரியன் முதலீடு சூரியன் முதலீடு சூரிய நிர்வாகம் சனி கலகம் சனி குழப்பம் இவங்க என்னைக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க முதலீட்டா போடவே கூடாது சேர்ந்த அளவுக்கு போய் ஒரு நிர்வாகத்துல இருந்தா அந்த நிர்வாகம் ஆட்டம் காணும் ஒருத்தருக்கு பிறந்த காலத்துல சூரியன் இப்ப கார்த்திகை மாசம் பிறந்தவங்க கார்த்திகை மாசம் பிறந்தவங்களுக்கு சூரியன் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிகத்துல இருக்கும் சனி பத்தாம் பாரு அத பாத்துக்கிட்டு இருக்கு சனி பத்தாம் ரேவை பாத்துட்டு இருக்கு ஒரு தொழில் செயலாங்கன்னு வைங்க இப்ப அவருக்கு தொழிலுக்கு பிரச்சனை யார் தெரியுமா வந்து பாப்பா அந்த சனி சூரியன் காம்பினேஷன் பண்ணால்தான் வந்து பிரச்சனை பண்ணுவான் வேற யாரும் வர மாட்டாங்க அந்த பேரை கேட்டு பாத்தீங்கன்னா இவன் தாங்க வந்தாங்க கம்பெனியே இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க சொல்றாங்களா இல்லையா அக்யூரசியா வேலை செய்யும் இதுதான் நம்மளுடைய சித்தாந்தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க சொன்ன ரூட் கரெக்ட் தான் சனி சூரியன் நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்கும் ரைட் ஆனா என்ன பேரு யார்கிட்ட போய் கடை வாங்கிருக்காங்க இதெல்லாம் சொல்லுவோம் பெரிய விஷயமே ஒளிஞ்சிருக்குல்ல சார் ஓகே சார் இப்ப வந்துட்டு தொழில் தொடங்கணும் அப்படின்னா யாரு இயக்குறாங்களோ அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய நேரம் நல்லா இருக்கணும் அப்படி பேர்ல தான் வந்து வைக்கணும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பணம் தங்கல வீட்டுல கஷ்டம் ரொம்ப வறுமையா இருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய வந்து கேட்டுட்டு இருக்கோம் நம்ம இப்படி வறுமையில இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப செழுமையா மாறுறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் சார் இப்ப சொல்றது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது ஆஹ் ஒரு ஜாதகத்தில் சொன்னத வச்சு நான் நான் சொல்றேன் சொல்லுங்க அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் என்னுடைய அனுபவத்தில் நடந்தது கோவையில் ஒரு பெரிய நிர்வாகம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மேல வேலை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நிர்வாகம் அந்த நிர்வாகமே ஸ்தம்பிச்சு டோட்டல் லாஸ் நூற்றம்பது பேருக்கு மேலே வேலை இல்லாம போய்டும் நூற்றம்பது பேருக்கு பெரிய நிர்வாகம் தானே அப்போ நிர்வாகம் கடன்லாம் மூழ்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல நம்ம சுந்தராபுரம் சிக்கோ அங்க இருக்க கம்பெனி அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்ப கடன் மேல கடன் சொத்துக்கு மேலே கடன் சரி ஏதாவது ஒரு இன்னொரு கம்பெனியோட நாங்க மெர்ஜானா நாங்கள் தாக்குப்பிடிப்போம் இவங்கிட்ட பிராண்டட் இருக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி வந்து கொலாபரேஷன் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட அவங்க பேர்ல செஞ்சு இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுற மாதிரி ஆனா நல்ல ஒரு ப்ராடக்ட் அது நல்ல ஒரு மிஷினரி நல்ல தரமான ஒரு மிஷினரி ஒரு ஜெர்மன் கம்பெனியோட மெர்ஜாக போகுது இந்த நேரத்துல இந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் அரசல் புரசலா அங்கே ஜெர்மன் குரூப்புக்கு ஏதோ நியூஸ் போயிருச்சு அப்ப இவங்களோட மெர்ஜ் பண்றதா வேண்டாமா கொலாபரேஷன் பண்றதா வேண்டாமான்னு ஒரு சிச்சுவேஷன் ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கடணும் சொத்து அந்த அளவுக்கு இருக்கு ஆனா மூழ்கிற அளவுக்கு இருக்கு ஆ வழி சொல்லுங்க அவங்க ஒரு தொழில் அதிபர் நான் சொன்னேன் ஐயா கொஞ்சம் கஷ்டமான பரிகாரம் நீ எது சொன்னாலும் சேர உங்களை பத்தி கேள்விப்பட்டு தான் வந்தேன் நான் சொல்றேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றதை தான் வந்தேன் ஐயா கொஞ்சம் தாங்கித்தான் ஆகணும் அதை வழி இல்லை ஏன்னா பாவிகள்லாம் பாக்காங்க வழி இல்லை கொஞ்சம் கேரளா வரைக்கும் நீங்க போயிட்டு வரணும் இது மைய மாந்திரி எது பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காலையில திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும் விஸ்வரூப தரிசனம் காலையில தரிசனம் பார்த்துட்டு நேர அங்கிருந்து விஜயாபதி நாகர்கோவில் வள்ளியூர் வள்ளியூர் வந்து விஜயாபதி அங்க வந்து விஸ்வாமித்திரனுடைய ஆசிரமம் அங்க இருக்கு விஸ்வாமித்திரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விஸ்வாமித்ரேஸ்வரர் ராமனுடைய பிரம்மகத்தியை போக்கிய இடம் அந்த இடம் அங்க போய் நவகலச பூஜைன்னு ஒரு பூஜை இருக்கு அது பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்க கேரள மாநிலம் வரணும் வந்து வைக்கம் அப்படிங்கிற இடத்துல தங்கி இருங்க காலையில வைக்கத்துல இருக்கக்கூடிய மகாதேவர் கோயில் காலையில நட திறந்த உடனே ஒரு அர்ச்சனை விளக்கு பூஜை தொடர்ச்சியா பூஜை சாயந்தரம் ஒரு ஏழு மணி வரைக்கும் பிரார்த்தனை ஏழு மணிக்கு மேல நடை அடைக்க போவாங்க கோயில் வாசல்ல நின்னுக்கோங்க அப்ப நம்பூதிரி கையில விளக்கோட வருவார் நாலு வாசலுக்கும் வருவார் யாராவது பசியோட இருக்கீங்களா யாராவது பசியோட இருக்கீங்களான்னு கேட்பாரு பசியோட இருக்கேன்னு சொல்லுங்க நேர உள்ள கூட்டு போய் மடப்பள்ளியில வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மகாதேவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவங்க லைஃப்ல போங்க இத செஞ்சு இன்னைக்கு அந்த கம்பெனி ஜெர்மன் கம்பெனியோட கொலாபரேஷன் ஆகி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க விஸ்வாமித்திரர் ராமபுரணுக்காக பண்ண நவகலாச பூஜை விஸ்வாமித்திரோட பாதரட்சை கைத்தாங்கி இன்னமும் இருக்கு அங்க திரு காளிகாம்பால் அங்கேயும் இருக்காங்க விஜயாபதியில போய் மண்ல எல்லாம் உருளணும் உருண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வைக்கத்துல போய் கோயில் நடை அடைக்கும் பொழுது அந்த நாலு மூளைக்கு நம்புறி ஒரு வருமா கையில விளக்கு வச்சுட்டு ஒவ்வொரு வாசலுக்கும் வருவாங்க யாரா பசியோட இருக்கீங்களா யாரா பசியோட இருக்கீங்களான்னு கேட்பாங்க ஆஹ் பசியோட இருக்கேன்னு நீங்க சொல்லணும் அப்புறம் அவங்க கூட்டு போய் சாப்பாடு எத்தனை பேர் வேணாலும் சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்டு அந்த தரிசனம் பார்த்துட்டு வாங்க அவங்க விதி மாறும்னு சொல்லி எனக்கு மகாதேவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இருந்தா போங்கன்னு போயிட்டு வந்து நீங்க நல்லா இருக்காங்க சூப்பரா இருக்காங்க நாலு வருஷத்துல அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் வேற ஒரு லெவல் போயிடுச்சு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க கேட்கும் போதே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இந்த மாதிரி நிறைய சொல்லிருக்கேன் இது எந்த மூல நூல்களையும் இல்லை சாபுத்திக்குனே ஒரு பரிகார கோயில்கள் வச்சிருக்கேன்

கட் பண்ணி போடுங்க புள்ளா இருக்கு நிறைய ஒரு பானை உடைக்க சொன்னா அதுக்கு ஒன்னு கேள்வி கேட்பாங்க என் மக்கள் பானை உடைக்கணும் டிசைன் வச்ச பானே டிசைன் வைக்க ஐயோ யம்மா ககியா நான் பணம் வர்றேன் நானு பரிகாரத்தை சொல்றது எல்லாமே இதுக்கப்புறம் போட்டோ அனுப்பிடணும் இந்த மாதிரி இல்ல டெமோ வீடியோ எல்லாம் அனுப்ப அது ஏற்கனவே ரிப்பன் வெட்டுவது எப்படின்னு யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன் பழைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஸ்கேல வச்சு நின்னு இப்படித்தான் வெட்டனோன்னு ஐயோ உரம் என்ன ரோல் வாங்கிட்டு டெய்லி என்ன பண்றது ஒரு முளத்த அப்படி துண்டா கட் பண்ணி கெளவாடு போயிடுறது இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க ரோல் வாங்கி வச்சுக்கிறது ஒரு முளம் அப்படி துண்டா கட் பண்ணி எடுத்து அப்படி டஸ்ட்பின்ல போடுறது நான் என்ன சொல்றேன்னா ஒரு அடி நீளம் உள்ள ரிப்பன் உங்க கையில குடுத்தாச்சு அதை துண்டு துண்டா கட் பண்ணி போடுங்க நீங்க ரிப்பன் வெட்டி சொல்லி பாருங்க நீங்க பரிகாரம் சொல்லும் போதா தெரியும் எனக்கு வேதனையும் வழிய எவ்வளவு நேரம் திரும்பி திரும்பி சொல்றது எல்லாம் கேட்டு சரிங்க சார் இது எத்தனை நாளைக்கு ஒருக்க செய்யணும் இது செய்யுங்கம்மா நான் சொல்ற வரைக்கும் உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் செய்யுங்க இப்ப அதான் ரிப்பன் வெட்டதை நிப்பாட்டிட்டேன் அது வேண்டாம் வேண்டாம் போங்க வேற சொல்லிட்டு அது குழப்பம் வருது அவங்களுக்கு அவங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு சரி இது வேண்டாம் வேற இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு பாத்த எளிய பரிகாரம் தான் அதே கஷ்டப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எப்ப நான் வந்துதான் முத முதல்ல இந்த எளிய பரிகாரம் வந்து சொன்னேன் இன்னைக்கு எல்லாரும் எளிய பரிகாரம் நிரந்தர வெட்டின்னு போயிட்டு இருக்காங்க என்னுடைய வீடியோஸ் நிறைய பேர் பாப்பாங்க ஏங்கிட்டே சொல்றாரு ஒருத்தர் வந்து சார் உங்க இது மாநாட்டுக்கு போயிருந்தேன் ஜோதிட மாநாட்டுக்கு ஒரு அம்மா வந்து பேட்டேன்னு நினைக்கிறேன் உங்க பரிகாரம் செய்யறேன் சார் எனக்கு வேலை செய்யுது சார் நினைச்சு அந்த அம்மா

ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுமே வந்துட்டு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் ரொம்ப வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படிங்கறது ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லும்போது கேக்குற எங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓகே இந்த விதமான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது மூலமா இல்ல இந்த பரிகாரம் செய்யறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப ஹேப்பியா மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் வந்து எங்களுக்கு கிடைச்சது இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவு பண்ணி இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா நன்றிமா வா